Hello friends, welcome to Updates for You channel. First time in the channel, please subscribe to this video. In Annamalai University DDE, there are certificates. So, if you are studying DDE, you will have certificates. So, there are two certificates. One is compulsory, we will compulsory. Another is non-compulsory. We will apply for this. There are two certificates. First, we will see compulsory certificates. We will join the course join the first exam. முடிச்சதும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்க் ஷீட் வந்து அனுப்புவாங்க அந்த மார்க் ஷீட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இப்ப செமஸ்டர் பேட்டர்னும் படிக்கிறீங்க நான் செமஸ்டர் பேட்டர்னும் படிக்கிறீங்க செமஸ்டர் பேட்டர்ன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு செமஸ்டருக்கும் மார்க் ஷீட் வந்து செப்பரேட்டா கொடுப்பாங்க அது இயர்லி பேட்டர்ன் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் எக்ஸாம் எழுதுவீங்க சோ ஒரு டைம் வந்து உங்களுக்கு மார்க் ஷீட் வரும் சோ நீங்க எத்தனை டைம் எக்ஸாம் எழுதுறீங்களோ அத்தனை டைம் உங்களுக்கான மார்க் ஷீட் வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த மார்க் ஷீட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க சோ எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க So, you have mark, you have pass mark, நாம எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போதே வந்து இந்த மார்க் ஷீட்டுக்கும் சேர்த்து தான் பே பண்ணிருப்போம் நீங்க செப்பரேட்டா எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை மார்க் ஷீட் ரெடி ஆனா அவங்க போஸ்டல்ல உங்களுக்கு இத அனுப்பி வச்சிருவாங்க Next பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்டிபிகேட் சோ இது பாத்தீங்கன்னா டிகிரி வரதுக்கு முன்னாடி நீங்க டிகிரியை வந்து முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபா தான் வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இதுக்கு நீங்க செப்பரேட்டா அப்ளை பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது நம்ம எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வேணும்னா ஒரு செக் பாக்ஸை வந்து டிக் பண்ண சொல்லுவாங்க சோ அத டிக் பண்ண 170 ரூபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும் அது பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட்டுக்கு தான் சோ இந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டை வச்சு தான் நீங்க டிகிரி வர வரையும் ஜாபுக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி இல்ல நெக்ஸ்ட் டிகிரி ஜாயின் பண்றதுக்கும் இந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் கண்டிப்பா வந்து கேட்பாங்க சோ அது இந்த மாதிரி தான் இருக்கும் உங்க நேம் என்ன நீங்க என்ன கோர்ஸ் படிச்சீங்க எந்த இயர்ல வந்து டிகிரி முடிச்சீங்க எந்த கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு ஃபுல்லா வெரிஃபை பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வந்து அனுப்பி வைப்பாங்க மார்க் ஷீட்டுக்கா இருந்தாலும் சரி ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டுக்கா இருந்தாலும் சரி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது நம்ம கிட்ட அமௌண்ட் வந்து வாங்கிடுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் சோ இங்கே பாத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவாங்க டிசிலே வந்து உங்க நேம் உங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும் இந்த டிசியில் நான் சில இன்ஃபர்மேஷனை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் செப்பரேட்டாக அப்ளை பண்ண தேவையில்லை உங்கள் கோர்ஸ் டியூரேஷன் முடிஞ்சாலே உங்களுக்கான டிசி யூனிவர்சிட்டியிலேருந்து அனுப்பி வச்சுருவாங்க இப்போ நீங்கள் ஃபைனல் இயரில் அரியர் வச்சுருக்கீங்க இன்னும் எழுதி பாஸ் பண்ணோம் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தாலுமே உங்களுக்கு டிசி வந்துடும் நீங்கள் வந்து இப்போ 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறீங்க ஆனால் அந்த வருஷம் நீங்கள் எக்ஸாம் எழுதுனாலும் அந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து உங்களுக்கு மேயோட முடியுதுன்னா உங்களுக்கு ஜூன் ஜூலையில் டிசி அனுப்பி வச்சுருவாங்க ஸோ அந்த கோர்ஸ் முடிஞ்சாலே போதும் டிசி வந்துடும் ஸோ இந்த டிசியை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த டிசி கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஸோ டிசி இருந்தால் தான் நீங்கள் இன்னொரு டிகிரி வந்து ஜாயின் பண்ண முடியும் இதுக்கும் நீங்கள் செப்பரேட்டாக அப்ளை பண்ண தேவையில்லை யூனிவர்சிட்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் டிசி வரும் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு போஸ்டலில் தான் அனுப்பி வைப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் அது இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுக்குற மாதிரி தான் இருக்காது நார்மல் மேலே பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸ் அந்த மாதிரி போட்டு வரும் ஸோ டிகிரி இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மாஸ்டர் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிடியில் ஒரு பேஜ் டிப்ளமோ பண்ணேன் ஸோ எனக்கு அங்கேருந்து வந்த டிகிரி தான் வந்து இது ஸோ நான் டிப்ளமோ பண்ணதுக்கு எனக்கு வந்து டிகிரி வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக அப்ளை பண்ண தேவையில்லை நம்ம எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது டிகிரிக்கு 1050 ரூபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிடுவாங்க ஸோ 1000 ரூபீஸ் வந்து டிகிரிக்கு 50 ரூபீஸ் வந்து அதை போஸ்டலில் அனுப்புறதுக்கு ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நமக்கு வீட்டுக்கே வந்து போஸ்டலில் சென்ட் பண்ணி வச்சுருவாங்க டிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்பரேட்டாக கான்வெகேஷன் அப்படின்லாம் எதுவுமே வைக்க மாட்டாங்க அவங்க போஸ்டலில் தான் அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன கோர்ஸ் எடுத்து எப்போ பாஸ் பண்ணோம் எந்த இயர் பாஸ் அவுட் ஆனோம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிகிரியிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டிகிரியை வந்து நீங்கள் ஜாபுக்கு எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குமே வந்து செப்பரேட்டாக அப்ளை பண்ண தேவையில்லை ஸோ இப்போ நான் காட்டினா இந்த 4 சர்டிஃபிகேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நமக்கு பை டிஃபால்ட்டாகவே அனுப்பி வைப்பாங்க இதெல்லாம் கம்பல்சரி நம்ம வாங்கியே ஆகணும் மற்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக அப்ளை பண்ணி தான் வாங்கணும் ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எல்லா மார்க் ஷீட்டும் அனுப்பும்போதும் கூடயே பார்த்தீங்கன்னா கன்சால்டேட்டட் மார்க் ஷீட்டுக்கு ஒரு ஸ்லிப்பு மாதிரி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்லேயே வந்து நீங்கள் தேவைப்பட்டால் கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லா மார்க் ஷீட்டும் உங்கள் கையில் வந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் வந்து வாங்கிக்கலாம் ஐ திங்க் 1000 to 1200 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் தேவைப்படுறவங்க அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இது கம்பல்சரி கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் இருக்குது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நான் இங்கே படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாக வந்து நீங்கள் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் தமிழ் மீடியமில் தான் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப்க்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்
அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனியூனஸ் சர்டிஃபிகேட் இருக்கும், உண்மைத்தன்மை சான்றிதழ்னு சொல்லுவாங்க, அதுவும் தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து வேறு ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்கன்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க ஆன்லைன்லேயோ இல்லை டேரெக்டாக போய்ட்டோ அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நான் கம்பல்சரி, தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும். நிறைய பேருக்கு இப்போ ஒரு கொஷின் வரும், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ இங்கே வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி எதுவுமே தரமாட்டாங்க. உங்களுக்கு ப்ரொவிஷனல் டிசி மார்க் ஷீட் டிகிரி இது மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா டிசி தரமாட்டாங்க, கோர்ஸ் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் மட்டும்தான் தருவாங்க. ஸோ இது யூனிவர்சிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.